ஹரே கிருஷ்ணா. ஆரோக்கியமான ஆன்மாவிற்கு ஸ்ரீ கிருஷ்ண கதைகள் தரும் ஆன்மீக வைட்டமின்களுடன் என் அன்பான வணக்கங்கள். கிருஷ்ண பக்தர்களே, இன்றைய கதை, புனிதமான இந்த ரத சப்தமி நாளில் சூரிய பகவானை வணங்கி அவரை பிரார்த்தித்து வழிபட்டு வரம் பெற்று மகிழ்வோம். விளக்கும் எளிய கதை கேட்டு மகிழலாம், வாருங்கள். ரிஷி காஷ்யப்பர் மனைவி அதித்தி பூரண கர்ப்பவதி. ஒரு நாள் கணவருக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்த போது தான் யாரோ கதவை தட்ட அவள் யார் என்று பார்க்க ஒரு பிராமணன், பசிக்கிறது, ஏதாவது சாப்பிட கொடு என்று கேட்க, இரு கொண்டு வருகிறேன் என்று அதித்தி மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து வந்து கணவருக்கு உணவு பரிமாறி அவர் சாப்பிட்ட பெண் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிராமணனுக்கு கொடுத்தாள். ஏன் லேட்டாக வந்து உணவை கொடுத்தாய்? என்னை உதாசீனமாய் பண்ணினாய். உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என கோபித்து சாபமிட்டான். பிராமணனின் சாபம் கேட்டு அதிர்ச்சியடைந்த அதித்தி காஷ்யப்பரிடம் விஷயத்தை சொல்ல, நீ இதற்கெல்லாம் வருந்தாதே, அமிர்த உலகிலிருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் என்று வாழ்த்த ஒளி பிரகாசமான சூரியன் மகனாக பிறந்தான். ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திதிகளில் ஏழாவது நாள் சப்தமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ரத சப்தமி சிறப்பு மிகுந்த ரத சப்தமி இந்த வருடம் ஜனவரி மாதம் 28 நாள் சனிக்கிழமையான இன்று சூரியன் அதித்திக்கு மகனாக அவதரித்தார். அவர் அவதரித்த திதி சப்தமி. ஒவ்வொரு சப்தமியுமே சூரிய வழிபாட்டுக்கு உகந்தது. சூரியனை வழிபட்டால் சகல செல்வங்களும் கிடைக்கும் என்கின்றது சாஸ்திரம். ரத சப்தமி நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் உண்டு. இந்த நாளில் தொடங்கும் தொழில் பெருகும். புனிதமான இந்த நாளில் சூரிய பகவானை வணங்கி ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர பலம் தேகிமே சதா என்று அவரை பிரார்த்தித்து வழிபட்டு வரம் பெற்று மகிழ்வோம். அனைவரும் சூரியனை வணங்கி அருள் பெறுவோம். கிருஷ்ண பக்தர்களே, இக்கதை கேட்டமைக்கு மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.